சேனலில் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செய்யப்படுறது வந்து ரவா கேசரி. இப்போ வந்து முந்திரி, திராட்சை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், கலர் பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ரவா வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து சர்க்கரை எடுத்துக்கணும். நான் வந்து இங்கே ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து சர்க்கரை ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் விட்டு இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் ரவாக்கு வந்து 2 கப் தண்ணி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஜஸ்ட் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2 டம்ளருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அப்புறம் கலர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. போட்டுட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி கொதிச்சோடனே ரவாவை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே கொண்டுடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து லம்ப்ஸ் கிடைக்காம நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கேசரி. அதனால் நம்ம வந்து ஒரே சிறை ஃபுல்லாக கொட்டிடக்கூடாது, பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சைடாக கொட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கேசரி ரெடி ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம லைட்டாக சிம்மில் வந்து தம் வைக்கணும் இதை, ஸோ தட் ரவா நல்லா ஸ்மூத் ஆக்கிறதுக்காக. கண்டிப்பா ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியில, அப்பதான் வந்து உங்களுக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கும் கேசரியில. இப்ப பாருங்க 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளோட கேசரி கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஈஸியான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.